டியர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் I மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸைஸ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் டூ சம் நம்பர் ஃபைவ் ரைட் த என்த் டேர்ம் ஆஃப் த as difference டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் nth term டேர்ம் கேட்டிருக்காங்க இதில் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் செவன் அப்படின்னு ப்ரொசீட் த்ரீ ஃபைவ் செவன் இஸ் அண்ட் ஆட் நம்பர் ஆட் நம்பருக்கு ரெண்டு விதமாக எழுதுவாங்க டூ என் மைனஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் என்ஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னு வச்சுக்கங்க என்எஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஒன் ஸ்டார்ட் ஆகும் டூ போட்டிங்கன்னா டூ டூஸ்ட் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் டூ என் ப்ளஸ் ஒன் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா என்எஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா ஒன் டூ 2, டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீயாக இருந்துடும் டூ போட்டிங்கன்னா டூ டூ சப் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் இதுவும் வரும் ஆனால் ஒன் இல்லாமல் வரும் இப்போ டூ என் மைனஸ் ஒன் இஸ் அன் ஆன் நம்பர் டூ என் ப்ளஸ் ஒன் இஸ் ஆல்சோ ஆன் நம்பர் பட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த்ரீ இங்கேயும் நம்மளுக்கு த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுடைய நியூமரேட்டர் எந்த ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகுன்னா டூ என் ப்ளஸ் ஒன்னுக்கு மேட்ச் ஆகும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள் ஒன் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு டூ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு த்ரீ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நம்பர் ரொம்ப காமன் நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே தான் போயின்னு இருக்குது அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே போகிறனால என் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேம் டூ ஸ்கொயர் தேர்ட் டேர்ம் த்ரீ ஸ்கொயர் க்ளீனாக போகுது அதனால் என் ஸ்கொயரே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த டேம் பார்த்திங்கன்னா இவனை விட ஒன்று இன்க்ரீஸ் ஆகிடுது ஒன் 1 ஒன் தான் 2 டூ ப்ளஸ் ஒன் 3 த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் தான் ஃபோர் அப்போது இமீடியட்டாக ஒன் இயருது அப்போ இமீடியட்டாக ஒன் இயர்றதுனால என் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இமீடியட்டாக ஒன் ஒன்று இயருது அதனால் பக்கத்துலேயே என் ப்ளஸ் ஒன் 1 இயர் இருக்கிறதுனால என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஜென்ரல் டேர்ம் சம் முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இதை ரெண்டாக பிரிக்கணுமா ரெண்டு டேர்மும் வேணுமா நடுவில் மைனஸ் சிம்பிள் வேணுமா அதனால் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன செய்ய போகிறேன் இதை இது டூ ஏபி மாதிரி இருக்குது இது பி ஸ்கொயர் மாதிரி இருக்குது அதனால் இதை பாருங்கள் இது டூ இன்டூ ஏ இன்டூ பி டூ இன்டூ என் இன்டூ ஒன் டூ என் தான் இது ஒன் ஸ்கொயர் மாதிரி அப்போ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஸ்கொயர் டம் சேர்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாதிரி ஒரு இங்கே சிஸ்டம் தெரியுது டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போது ஏதோ ஏ ஸ்கொயர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ நானே என்ன செய்கிறேன்னா ஒரு என் ஸ்கொயரை சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது அழகாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அழகான கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் ஆகுது எதை சேர்த்தா என் ஸ்கொயர் சேர்த்தா ஒரு சம்மனம் திடீர்னு ஒரு ஆளை சேர்க்க முடியாது அதனால் அவரை என்ன பண்ணிடணும் நீங்கள் சப்ராக்டும் பண்ணணும்

என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட் எதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் அப்போ பிரித்து கொடுத்துருங்க பிரிச்சு கொடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னா என் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இன்டூ என் ப்ளஸ் ஒன் ஹோல் மைனஸ் என் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருங்க என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரும் என் ப்ளஸ் ஒன் ஹோல் கேன்சல் ஆகிடும் என் ஸ்கொயரும் என் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை என் ஸ்கொயர் பேலன்ஸ் மைனஸ் இங்கே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஆல்சோ ஜென்ரல் டேர்ம் பட் திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் ரெண்டு டேர்ம்ஸாக பிரித்து எழுதியிருக்கிறோம் இது சிங்கிள் டேர்ம் அவங்க தான் கேட்டிருக்காங்க சார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம்ஸ் ஒரு ரெண்டு டேர்மாக எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சார் ஓகே தேங்க் யூ